ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், வீட்டு ப்ரெஷர், இப்படி எல்லா ப்ரெஷர் குக்கர் நம்ம சேர்த்து பார்த்து எடுத்துட்டானுங்க. மதுரையோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வரப்போகுது, கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி வரப்போகுது, கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சரோடைய லொக்கேஷன், அவங்க வெயிட்டிங் ஹால், லக்கேஜஸ், அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஜோன், மேலே ரெண்டு அடுக்கு பில்டிங், இந்த கிழக்கு நுழைவாயிலேருந்து மேற்கு நுழைவாயில் வரைக்கும் மேலே ஷட்டர், எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நிறையா சூப்பராக இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு அப்டேட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் 2021 பெரியார் நிலையத்தை எப்போ திறப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அப்டேட் விட்டுருந்தாங்க. பெரியார் நிலையத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுரங்கப்பாதை அமைக்க போகிறோம், மக்கள் வந்து வெளியே நடந்து போக தேவையில்லை, அண்டர் கிரவுண்ட் கூட நீங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்டில் வருது. பெரியார் நிலையத்துலேருந்து ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஜோன் டெவலப் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் அது ஓப்பனிங் பண்ணலை. அந்த பார்க்கிங் ஜோன் வழியாக ஒரு அண்டர் கிரவுண்ட், மதுரையில் ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியரான ப்ராஜெக்ட். அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் எங்கே வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஜிஹெச் வாசலில் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை பார்க்க வர்றவங்க அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி இங்கே 20 ஸ்டெப்ஸ் இறங்கி இங்கே 20 ஸ்டெப்ஸ் ஏறணும், திரும்ப ஜிஹெச்களுக்கு அங்கே 40 ஸ்டெப்ஸ் ஏறணும். இனிமேல் நிறைய இஷ்யூஸ்னாலையும் சரி, சுரங்கப்பாதை நிறைய பேர் சரக்கு தம்மு கூட்டமாக நின்று பேசுகிறது, பெண்கள்லாம் பயந்தனாலையும் நிறையா பேர் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்டை. அது மட்டும் இல்லாமல் மெயின் கேட் வாசலில் இருந்தனால ஆம்புலன்ஸுக்கு உள்ளே வர மாதிரி வெளியே டிவைடர் ஓப்பனர் விட்டுருந்தாங்க, அதனாலேயோ மக்கள் அதுலேயே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஏன்னா மெயினாக ரயில்வே ஸ்டேஷன் மதுரையில் வந்து 24 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் வந்து மூவிங் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்டில் மக்கள் பயணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில கடைகள் வச்சாங்கன்னா யாரும் பெரிய அளவில் கும்பலாக நின்று இருக்க மாதிரி இருக்காது, மக்கள் ட்ராவல் பண்ண நடந்து போகும்போது பயமெல்லாம் நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிக்கெட் கவுண்டர், ஒரு 2-3 போலீஸ் இந்த மாதிரிலாம் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். வெறும் சும்மா ஒரு சுரங்கப்பாதை நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகள், ஒரு டிக்கெட் கவுண்டர், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏதாவது சின்ன மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியார்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் அண்டர் கிரவுண்ட்லேயே நம்ம நேதாஜி ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை டோலர் ரோடு ஆப்போசிட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி ஒரு கனெக்ஷன் வச்சாங்கன்னா உண்மையுமே இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸில் இருக்கும். டவுனல் ரோட்லேருந்து வரும்போது அண்டர் கிரவுண்டில் இறங்கி வரைக்கும் ரொம்ப கஷ்டம், அந்த பிளாட்ஃபார்ம் கஷ்ட ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் டவுனல் ரோட்லேருந்து டவுனல் ரோட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன், பெரியார் டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸி ஜோன் நமக்கே தெரியும், மதுரை வந்து டெய்லி எக்கச்சக்கமான சென்னை பெங்களூர் இப்படி போகக்கூடிய பயணிகள் மல்டிபிள் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் மதுரைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையை சுற்றி பயங்கரமாக ரோடு எக்ஸ்பென்ஷன், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஷன் மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதில் இந்த ரயில்வே அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா மதுரை லெவலில் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் 2 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச அப்டேட் இதுதான். ஸோ அந்த அப்டேட்டை சொல்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருந்தேன். ஃபர்தராக கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.